தித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும். இனித்திடும் தமிழை இனிமையாய் பேசும் தமிழர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். இன்றைய பதிவின் வாயிலாக கவியரசு கண்ணதாசன் அவர்களின் பெண் வாழ்க என்ற கவிதையை பற்றி பார்க்க உள்ளோம். சக்தி ஒரு பாதியாய், சிவனும் ஒரு பாதியாய், தர்மத்தில் இணைந்து வாழ்வோம். கத்தி வழி நேர்மையாய், பண்பு வழி மேன்மையாய், பாரெல்லாம் வணங்க வாழ்வோம். பள்ளியரை கொள்வதில், பரமனடி சேர்வதில், பக்கத்தில் பங்கு கொள்வோம். பாதாதி கேசமும் சீரான நாயகன் பளிச்சென்று துணைவி வாழ்க. படுவதொரு துயரேனும் வருவதொரு சுகமேனும் பாதியாய் துணைவன் வாழ்க. தாய் வீடு விட்டப்பின் தன் வீடு தாய் வீடு என்றெண்ணியே தலைவி வாழ்க. சமகால யோகம் இது, வெகுகால யாகம் என சம்சாரம் இனிது வாழ்க. அனைவரிடத்திலும் நன்றி பாராட்டி விடைபெறுவது உங்கள் ராகுல்.